என்னோட வாலிப வயசுல பல டைம் இன்டர்நெட் கேஃபேக்கு ஜிடிஏ ஆட போனது உண்டு. மேடம் நாங்களாம் லெவல் ஸ்டார்ட் படிக்கிறோம், சயின்ஸ் குரூப் தான். அங்க சம்டைம்ஸ் நமக்கு லக் இல்லைன்னு வைங்க, ஓனரோட கேபின் தான் கிடைக்கும். அப்போ யூடியூப் வீடியோ பாக்குறது தவிர வேற வழியே இல்ல. அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள், அப்ப யூடியூப் வந்து எனக்கு ஒரு வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுச்சு. And we are calling it iPhone. எனக்கு அந்த ஃபோன் பிடிச்சதான்னு கேட்டால் தெரில, ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸோட அந்த ப்ரெசன்டேஷனும் ஐடியாலஜியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக அந்த ஐஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டேயும் ஐஃபோன் இல்லை, அவங்க ஐஃபோன் வாங்குற மாதிரி ஐடியாவும் இல்லை. ஆனால் இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கறக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அது எப்படின்னா, கோயம்புத்தூர்ல அப்போ தான் ப்ரூக் ஃபீல்ட்ஸ்னு ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து மொபைல் ஷோரூம்ல ஐஃபோன் வந்து டெமோவில் வச்சிருக்காங்க. யார் வேணா போய் யூஸ் பண்ணி பார்த்துக்கலான்ட்டு என் ஃப்ரெண்டு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இதுதான் சான்ஸ், உட்ரா வண்டின்ட்டு மாலுக்கு கிளம்பி அந்த ஐஃபோன் ஃபோர்ஸை கையில் பிடிச்சி பார்த்தா பங்கமா இருந்துச்சு. ஆனா அப்படியே குனிஞ்சு கீழே ரேட்டை பார்த்தா 16GB வெர்ஷன் வந்து 44,999 ஒன்லி இருந்துச்சு. வாரணம் ஆயிருமா, எப்படி பாத்தீங்கனாலும் என்னால அப்ப அந்த போனை வாங்கியிருக்க முடியாது. பிகாஸ் நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்டில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட வீட்டுக்கு வந்து, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நம்ம ஐபோன் ஒரு நாள் வாங்கியே தீருவோம்ட்டு என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். அப்பதான் யோசிச்சு பார்த்தா எனக்குன்னு பர்சனலா ஒரு போன் கிடையாது. எங்க அம்மா வச்சிருந்த போனை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் நான் தான் யூஸ் பண்ணுவேன். பட் பர்சனலா எங் காசுல நான் எனக்கு ஒரு போன் வாங்கலன்னு சொல்லி எனக்கு அப்பதான் தோணுச்சு. சோ பார்ட் டைம்ல கேட்டரிங் எல்லாம் வேலைக்கு போய் 2012 நோக்கியா 2690 செகண்ட் ஹேண்ட்ல வெறும் 1200 ரூபாய்க்கு வாங்குறேன். இந்த போன்ல வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், மெமரி கார்டு போடலாம், பாட்டு கேட்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம். பட் ஐ வாண்டட் சம்திங் மோர். சோ இந்த போனை ஒரு 4-5 மாசம் யூஸ் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் போன உடனே சாம்சங் கேலக்ஸி சாம்ப் வந்து 1600 ரூபீஸ்க்கு வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறேன். என்னோட பழைய போனை விட இந்த போன்ல பெரிய டிஸ்பிளே இருக்கு, அதுவும் டச் டிஸ்பிளே. பட் இது நீங்க நினைக்கிற மாதிரி கெப்பாசிட்டிவ் மல்டி டச் எல்லாம் கிடையாது. இது வந்து வாங்கு வாங்குன்னு தேய்ச்சிங்கன்னா எங்கேயோ டச் கொஞ்சம் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி ஒரு டச். பட் சாம்சங்ல இருந்து இது கொடுத்துருந்த எஸ் பென்னை வந்து நான் தொலைச்சிட்டேன், அதுதான் ஒரே வருத்தம். இந்த சாம்சங் சாம்ப் என்னதான் 6 மந்த் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதுல கேம் பெருசா ஆட முடியல. அதே மாதிரி இந்த செல்போன் இருக்கிற டச் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அப்கிரேட் பண்ணலாம்னு என்னோட 10th போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே செகண்ட் ஹேண்டில் நோக்கியாவோட X2001 1600 ரூபீஸ்க்கு வாங்கினேன். அந்த டைமில் பிளாக்பெரிக்கு வந்து பயங்கரமான ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதுவும் ப்ரீமியம் செக்மெண்ட்டில். இது குவாட்ரி கீபேட் வேறையா, பார்க்குறக்கு பிளாக்பெரி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த ஃபோனை வாங்கினேன். ஆனால் இந்த ஃபோன் வந்து அன்பிலீவ்லி குட் ஃபோன். வகை வகையாக கேம்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆன்லைன்லேயே ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். தென் கேமரா கூட டீசெண்டாக இருக்கும். பட் இந்த ஃபோனை நான் 2.5 மாதம் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா என்னோட 10th போர்டு எக்ஸாமில் வந்து நான் ஒரு டீசெண்டான மதிப்பெண் எடுத்ததுனால எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் எங்கள் மச்சா இருக்கார் பார்த்துருக்கீங்களா, அவர் வந்து ஒரு கேலக்சி வை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணார். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன். அப்போ கணக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா 2013 இப்போ 2023 வரைக்கும் நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். 10 வருஷமாக 2013 +1 படிக்கும் போது ஒருத்தவன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கானா அது எந்த அளவுக்கு சீனுன்ட்டு இப்போ இருக்கிறவனுக்கு தெரியாது, அப்போ இருந்தவனுக்கு தான் தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் 11th ஸ்டாண்டர்டில் புக்கை விட ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண காரணத்தினால எங்கள் அப்பா வந்து அவர்கிட்ட இருந்த நோக்கியா C2000 கொடுத்துட்டு என்னோட இந்த கேலக்சி வை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அதோட நிறுத்தல கொடுத்த C2 4-5 மாசத்துல புடுங்கி உடைச்சிட்டாரு. பட போச்சே. என் போனை உடைச்சதுனால டான் பட சம்துருக்கணி மாதிரி எங்க அப்பா ஒரு டாக்ஸிக் டான்னு நினைச்சுக்காதீங்க. அவருக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்கு, நான் காசு கொடுத்து வாங்கினேன்னு வச்சுக்கோங்க அந்த எல்லா போனையும் அவர் தான் உடைச்சிருக்காரு. இப்ப 2015 ஸ்டார்ட் ஆக போகுது, என்கிட்ட போன் இல்ல. ஸோ எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் மாமா பையன்கிட்ட, டேய் உங்ககிட்ட ஏதாவது பழைய ஃபோன் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டவுடனே அவன் துபாயிலிருந்து வாங்கின ஒரு C2 ஒரு ஃப்ளிப் ஃபோன் கொடுத்தான். இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேக் டோர் மட்டும் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகாது. ஆனால் ஒரு ஃபோனே இல்லாதவனுக்கு பேக் டோர் அரெஸ்ட் ஆகாத ஃபோன் யூஸ் பண்ணுறதுல எந்த சங்கடமும் இல்லை. 12th எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்பா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரோன்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து உனக்கு ஒரு 10,000 ரூபா தரேன், அதுக்குள்ளே நீ ஒரு ஃபோன் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு பெரிய மனசோட ஒரு 10,000 ரூபா கொடுத்தாரு. அந்த காசுக்கு நான் மைக்ரோமேக்ஸோட யூரேக்கா மொபைல் வாங்கினேன். ஆனால் அந்த யூரேக்கா ஃபோனில் வந்து ஒரு சில ரேண்டம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதாவது ரொம்ப ஹீட்டிங் ஆகிறது, சவுண்டு கம்மியாக கேட்குறது, பேட்டரி வந்து சடனாக ட்ரைன் ஆகிற மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கம்பெனிக்காரர் என்ன சொன்னார்னா, உங்கள் ஃபோனுக்கு இந்த கம்ப்ளைண்ட் மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் நடந்துச்சுன்னா நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களோட காசை ரீஃபண்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னோட கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு பிரச்சனையும் இல்லாத என் ஃபோனில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ரீஃபண்ட் போட்டேன். ரீஃபண்ட் கிடச்சிருச்சு, ஃபோனையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. யோ அசின் புருஷா, நீ ரொம்ப நல்ல மனசுக்காரையா, ஏன்னா நான் 6 மாசம் யூஸ் பண்ண ஃபோனை ஒரு பைசா கூட கம்மி பண்ணாமல் முழுக்காசையும் கொடுத்து ரீஃபண்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபோனை ரீஃபண்ட் பண்ணிட்டு நான் திருப்பி இந்த C2 மொபைலுக்கே போயிட்டேன். அப்போ தான் வந்து OnePlus வந்து OnePlus X ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் அந்த ஃபோன் வந்து என் பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸ்டில் ஒரு ஆசையில் அந்த ஃபோனை வந்து ஒரு இன்வைட் சேலில் வந்து புக் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் OnePlus பற்றி தெரியாது. ஃபஸ்ட்டெல்லாம் OnePlus ஃபோன் வாங்கணும்னு வைங்க, நீங்கள் வந்து ஒரு இன்வைட் வாங்கணும். அந்த இன்வைட்டை வந்து OnePlus டேரக்ட்
கரெக்டாக கொடுப்பான். அப்படி இல்லைன்னா இந்த ஃபேஸ்புக் குரூப்ஸு, அப்படி இல்லைன்னா வந்து ஃபோரம்ஸ்லாம் வந்து பையிங் இன்வைட் வந்து 500 ரூபா 1000 ரூபான்னு சொல்லி காசுக்கு விற்பாங்க. ஆனால் என்னோட லக்குக்கு ஒன் ப்ளஸ்லேருந்து ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. ஸோ நான் புக் பண்ணிட்டேன், ஆனால் என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை. தென் அப்படி இப்படின்னு எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஃபோனை நான் வாங்கிட்டேன். அதுக்கான காசையும் நான் சம்பாரிச்சு திருப்பி கொடுத்துட்றேன் பார்ட் டைம்லன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி திருப்பியும் கொடுத்துட்டேன். அந்த ஒன் ப்ளஸ் சிக்ஸை பற்றி சொன்னோம்னா பேக் கேமரா நல்லா இருக்கும், ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கும், யூஐ பயங்கரமாக இருக்கும், இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ஐஃபோன் 5S மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒன் ப்ளஸ் ஆப்பிள் கிட்ட இருந்து அலர்ட் ஸ்லைடர் சுட்டாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த ஃபோன்லேயும் அலர்ட் ஸ்லைடர் இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சதுனால 2015 2018 வரைக்கும் அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணேன். தென் ஒர்க் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்ல வந்து ஒரு பயங்கரமான சேல் போயிட்டு இருந்துச்சு. அப்போ சாம்சங் கேலக்ஸி S8 வந்து 30,000 ரூபாய்க்கு சேல் போட்டிருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சாம்சங் கேலக்ஸி S8 வந்து 48,000 ரூபா கொடுத்த என்ன வாங்கினாரு, 64GB வெர்ஷன். எனக்கு 30,000 ரூபாய்க்கு சேலுக்கு போகுதுன்னு பார்த்தோன்னே என்னோட ஒன் ப்ளஸ் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியமான ஒரு ஃபிளாக்ஷிப் எஜ் டிஸ்பிளே இருக்கிற ஃபோன் யூஸ் பண்ணேன். கேமரா பயங்கரமா இருந்துச்சு, ஹெட்ஃபோன் ஜாக் இருந்துச்சு, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோனில் எல்லாமே பாசிட்டிவ் தான். பட் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல ஐஃபோன் X இருக்கு பார்த்துருக்கீங்களா, 10, அந்த ஃபோனை பார்க்குறேன். I gotta tell you, it was perfect. Perfect. Everything. Down to the last minute details. இத்தனை நாள் என் லைஃப்ல வந்து நான் பல ஐஃபோன் பார்த்துருக்கேன், ஆனால் அந்த ஐஃபோன் எக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த ஃபோன் ஏன் பிடிச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் பல காரணம் சொல்லுவேன். பட் நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபோன் வாங்கினா அது ஐஃபோனை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் முடிவு பண்ணேன். நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அப்படியே சைடில் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த S8 ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வீடியோஸ் எடுத்தேன், எடிட் பண்ணேன், போட்டேன். உண்மையாக சொல்லணும்னா இந்த ஃபோன் இல்லைனா இந்த சேனலே பிறந்திருக்காது. இந்த ஃபோனில் வந்து எனக்கு பல மெமரிஸ் இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு மெமரிஸ் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த ஃபோன் என் லைஃப்பில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆனால் லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு டஃப் டைம் இருக்கும்ல, எனக்கும் அந்த மாதிரி ஒரு டஃப் டைம் இருந்துச்சு. ஃபினான்ஷியலி, கெரியர் வைஸ், பர்சனலின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் அடி விழுந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த சாம்சங் கேலக்ஸி S8 வேற கீழே விழுந்து ஒரு சைட் டிஸ்பிளே வேற உடஞ்சிருச்சு. 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு யூடியூபர் 3 மாசம் ஒரு சைட் டிஸ்பிளே ஒர்க் ஆகாத 4 வருஷம் பழைய போனை யூஸ் பண்ணார்னா பாத்துக்கோங்க. தென் 2022 May ஒரு நாள் இந்த போன் வந்து டெத் பெட்டு கிட்டத்தட்ட வந்துருச்சு. அடுத்த போன் வாங்கியே ஆகணும், கையில 10 பைசா இல்லை. அடுத்த மாசத்துக்கான வைஃபை பில்லே வீட்டுல காசு வாங்கி தான் கட்டணும். இதுக்கு முன்னாடி பிசி வாங்கறதுக்கு வேண்டி வீட்டுல வாங்கின காசே இன்னும் கொடுக்கல. சோ அவங்க கிட்ட இருந்தும் காசு வாங்கணுங்கிற ஒரு சங்கட்டம். இப்ப போய் நான் அடுத்து வாங்கினா ஐபோன் தான் வாங்குவேன்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த உலகத்துல யாருமே அந்த வேலையை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. நான் பண்ண போனேன், சரி புதுசா தானே ஐபோன் ஆக முடியாது, செகண்ட் ஹேண்ட்லயாச்சும் ஐபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். பட் என்னோட உள் மனசு வந்து ஒன்று சொல்லிகிட்டே இருக்கு, செகண்ட் ஹேண்ட்ல ஐஃபோன் வாங்குறக்கே உங்ககிட்ட காசு இல்லை, அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா அதுவும் உனக்கு தெரியல. இந்த நிலமையில போய் நீ அடுத்தவன் பாப்பாங்கிறதுக்கு வேண்டி கடன் வாங்கி ஒரு ஐஃபோன் வாங்கினேன்னு வை. நிசாரு, தட்ஸ் நாட் யூடா, இட் வாஸ் நெவர் யூ. நான் எப்பவுமே எனக்கு தேவையில்லாத ஒரு பொருள் வாங்குவேன். பட் சம்டைம்ஸ் நமக்கு தேவையான பொருள் வாங்குற காசு இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த காசை ஏர்ன் பண்ணிட்டு வாங்குவேன். ஸோ செகண்ட் ஹேண்ட்லயோ இல்லை கடன் வாங்கி ஐஃபோன் வாங்கலாங்கிற பிளானை வந்து டிராப் பண்ணிட்டு அமேசானில் வந்து MI 11Xங்கிற ஒரு மொபைல் வாங்கினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பிளிப் சர்வீஸ் இருக்காரு பார்த்துருக்கீங்களா, அவரும் அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். இப்படி பல ஃபோனுக்கு அப்புறமா நான் கண்டறிந்திருக்கும் கூடுதான் MI 11X. ஆன் பேப்பராக சொல்லணும்னா இந்த ஃபோன் உண்மையாலுமே பவர்ஃபுல் ஃபோன். Snapdragon 870 ப்ராசர் இருக்கு, 120Hz 6.6-inch AMOLED டிஸ்பிளே இருக்கு, 48MP கேமரா இருக்கு, அதுவும் ட்ரிபிள் கேமரா செட்டப், 4520mAh பேட்டரி கூட இருக்கு. ஆனா ரியல் லைஃப் யூசேஜ் எடுத்துட்டீங்கன்னா இது லைட்டா குப்பதான். பேசிக் நெசசரியான ப்ராக்சிமிட்டி சென்சார் கிடையாது, கேமரா வந்து ஷிட்டு. அதுலேயும் கூகுள் கேமரா யூஸ் பண்ணால் ஃபோட்டோவாச்சும் நல்லா எடுக்கலாம், ஆனால் வீடியோ வந்து 3 லென்ஸ்லேயும் ரொம்ப முக்கியாக இருக்கும். என்னதான் இந்த ஃபோனில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னோட டே டு டே லைஃப்பில் இந்த ஃபோன் என்ன பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணலன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் பர்சனலி இந்த ஃபோன் என் லைஃபை சேஞ்ச் பண்ணிச்சு. நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் கிரேட்ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு இந்த ஃபோன் என்னை ஃபீல் பண்ண வச்சுது. அது மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் எப்பவுமே நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சிடாது, அதுக்கு வேண்டி வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் கிடைக்கும். ஸோ என்னோட அந்த சின்ன ஆசையை ஃபுல்ஃபில் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சேன். அப்போ தான் ஃபைனலி ஐ காட் க்ளோசர் டு iPhone 14 Pro. ப்ரோ ப்ரோ வாங்குறதுக்கு ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருக்கலாமே ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. என்னால் வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் பேட்டரி லைஃப் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சைஸுக்கு வேண்டி கண்டிப்பாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம், ரொம்ப பெரிய ஃபோன் வந்து எனக்கு எப்பவுமே யூஸ் பண்ண பிடிக்காது. எனக்கு அந்த MI 11Xலேயே அதுதான் பிடிக்கல. ஸோ iPhone 14 Pro புக் பண்ணேன், 256GB, ஏன்னா 120GB கண்டிப்பாக பத்தாது. 512GB அளவுக்கு எனக்கு வந்து பெரிய யூசேஜ் கிடையாது, ஏன்னா நான் கம்ப்யூட்டரில் வந்து மேக்ஸிமம் பேக்கப் எடுத்துக்குவேன்.
வாங்குவேன், ஆனால் கலர் மட்டும் ஸ்பேஸ் பிளாக் தான் வாங்கணும்னு நான் நினச்சேன். ஃபார் மீ பர்சனலி டீப் பர்பிளை விட எனக்கு இந்த ஸ்பேஸ் பிளாக் தான் பிடிச்சது. இப்போ தான் நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ண தருணத்துக்கு வரீங்க. இந்த ஃபோனோட ரேட்டு, இந்த ஃபோன் வந்து நம்ம ஊரில் இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 140,000 நம்ம போயிட்டுருக்குது. அதுவே வந்துட்டு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் 120,000 115,000 கூட வாங்கலாம். ஆனால் நீங்கள் எங்கேயும் வாங்காதீங்க, நான் சொல்கிற ஒரு கடையில் வாங்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஸ்பான்சர் இறக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இந்த ஃபோன் வந்து எங்கள் அண்ணன் சவுதியில் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி துபாயில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி அவர்கிட்ட கொடுத்து விட சொல்லி அங்கிருந்து வாங்கிட்டு வந்தது. துபாய் மார்க்கெட்ல இருந்து வாங்கினீங்கன்னா யூஎஸ்ஏ வெர்ஷன் 90,000 தான் இருக்கு. ஆனால் இது வந்து டிஆர்ஐ வெர்ஷன், அதனால இந்த வெர்ஷன் வந்து 1,00,000 வந்துச்சு. 14 Pro 256 GB 1,00,000 வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டீசென்டான பை தான். ஏன்னா நான் யாருக்கிட்டையும் போய் இந்த கடையில் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த ஃபோனோட பீரோல் காட்டணுன்ற ஆசை இருந்துச்சு, ஆனால் ஃபோன் வாங்கினோடனே நான் டெம்பர்ட் கிளாஸ் பின்னாடி வந்து இந்த ஸ்க்ராச் ப்ரொடெக்டர் ஸ்கின்னு இந்த ஸ்க்ரீன் கார்டெல்லாம் போட்டேன், அதனால கொஞ்சம் லுக் வந்து கம்மி ஆயிருச்சு. என்னால் வந்து பீரோல்லாம் பெருசாக காட்ட முடியாது. உங்களுக்கு வேணும்னா ஏதோ ஃபாரின் யூடியூபர் பண்ணி போட்டிருப்பாங்க, அந்த பீரோல் வேணால் மேலே போட்டு விட்றேன். 10 வருஷம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு ஐஓஎஸ்குள்ளே இறங்கியிருக்கேன். ஆனால் இந்த ஐஓஎஸில் இறங்கணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தென்பட்டது இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் தான். இந்த ஐஓஎஸில் பேசிக்கான ஒரு T9 டைலர் இல்லை ஆப்பிள், தரோலி டிசப்பாயின்ட்றான். அந்த டைலர் எல்லாம் ஒரு ஃபீச்சர்னே சொல்லிட முடியாது, ஆனால் அதை கூட இவனுக்கு வைக்க முட்டிருக்கானுங்க. தென் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஸ்கேட்டர் ஆகுது. அதே மாதிரி பேக் பட்டன் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சில ஆப்பில் ஒரு சில இடத்துல ஸ்வைப் ரைட் பண்ணிங்கன்னா பேக் வருது, ஆனால் மோஸ்ட்லி இந்த மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அங்கே தொட்டதாக பேக் வருது. அது ஒரு மாதிரி ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. தென் இந்த கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஸ்கின் டோனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எடுத்து ஒரு 2 செகண்ட் ப்ராசஸ் பண்ணும் பார்த்துருக்கீங்களா, ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி கெடுத்துருது. உனக்கு ஆடவும் தெரில, சரி பேசாம உக்காறானா கேட்கவும் மாட்டேங்கிற. தென் இந்த டைனமிக் ஐலாண்டு, சும்மா சொல்லணும்னா இந்த டைனமிக் ஐலாண்ட் வந்து ஒரு கிமிக் ஃபீச்சர் தான். ஆனால் இவனுங்க வந்து இந்த டைனமிக் ஐலாண்ட் இல்லாம இந்த நாச்சை மட்டும் சும்மா இறக்கியிருந்தானுங்கன்னா பயங்கரமான ட்ரோலுக்கு வாங்கியிருப்பானுங்க. ஏ போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், என்ன தெரியுமோ. பட் பாசிட்டிவ்ஸ் பத்தி சொல்லி ஆகணும்னா இந்த போனோட வீடியோ கெப்பாசிட்டி 3 லென்ஸுமே சும்மா தரமாக கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. என்னோடய ஃபோன்ஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் நான் எடுத்த எல்லா ஷாட்ஸுமே இந்த ஐஃபோனில் எடுத்தது தான். அதுலேயும் சினிமேட்டிக் மோடை பற்றி சொல்லி ஆகணும், 4K 24 frames வரைக்கும் எடுக்க முடியுது ஹெச்டிஆரில். என்னதான் ஒரு ப்ராசஸ்டு ஹெச்டிஆர் ப்ராசஸ்டு போக்கியவாக இருந்தாலும் தட் இஸ் கிளியர்லி யூசபிள். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு iPhone 14 Pro இல்லைனா 14 Pro Max வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த இத்தனோட சின்ன ஃபோனு ஒரு கேமரா கம்ப்யூட்டர் செய்ய வேண்டிய வேலையை டீசெண்டாக செய்யுது. இப்போதைக்கு இந்த ஐஃபோனை நான் இந்தளவுக்கு தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் எந்த ஒரு நோக்கத்திலையும் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணவே கிடையாது. உங்களோட ஒரு ஃப்ரெண்டு உங்களோட ஹெல்ப் மூலியமாக ஏதாவது சின்னதாக அவனுக்கு பிடிச்சதை அச்சீவ் பண்ணியிருக்கான்னா உங்ககிட்ட மச்சான் இங்கே பாடுறா இந்த பைக் வாங்கிட்டேன்டா, இந்த ஃபோன் வாங்கிட்டேன்னா இந்த கார் வாங்கிட்டேனா சொல்லி காட்டுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நினச்சி தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். பட் சம்டைம்ஸ் சும்மா இருக்கும்போது இந்த டேபிளில் வந்து இந்த ஃபோன் இருக்கும், இந்த ஃபோனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தாட்டுக்கு வரும். 2022 May அப்போது ஒரு எம்ஐ ஃபோன் வாங்குறதுக்கு கூடி காசு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன்னா ஒரே வருஷத்தில் 2023 ஒரு ஐஃபோன் வாங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஐஃபோன் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே என்னோட சின்ன ஹார்ட் ஒர்க். பெரிய ஹார்ட் ஒர்க்கெல்லாம் கிடையாது, நான் போட்ட சின்ன ஹார்ட் ஒர்க். நான் போட்டேன் பார்த்தீங்களா இந்த சின்ன ஹார்ட் ஒர்க்கு, இதை போடாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னு வைங்க, என்னால் இதை கூட அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கலனா உங்ககிட்ட தான் பிரச்சனை. நீங்கள் உங்களை ரெடி பண்ணாலே போதும், நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் பின்னால் தன்னால் வரும். ஆனால் இப்போ அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி 2012 போய் அந்த 8th standard பையன்கிட்ட, டேய் போரஸ் என்னடா போரஸ், நீ iPhone 14 Pro வாங்கிட்டடான்னு சொல்லணும்ட்டு ஒரு ஆசையாக இருக்குது. That's it. வேறு எதுவும் கிடையாது. This is how I bought my first iPhone. வரட்டா.